வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 11. ஸோ iPhone 11 2022 இன்னுமே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுனாலே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா iPhone 11க்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் 12 மினி வர்சஸ் iPhone 11 ஒரு கம்பேரிஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் iPhone 11. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு மேல் ஐபாட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் iPhone 11. ஸோ இந்த iPhone 11 எனக்கு இந்த அன்பாக்சிங் கிடைச்சிருக்கு. போன தடவை நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம், போன தடவை நான் அன்பாக்சிங் பண்ணலை, பட் இந்த தடவை எனக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குவிக்கான அன்பாக்சிங் பார்த்துலாம் இந்த iPhone 11க்கான அன்பாக்சிங். அதுக்கப்புறமா இந்த iPhone 11 2022 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த ஆஸ்பெக்டில் iPhone 11 2022 ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் iPhone 11 நம்மளுக்கு A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது 7 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G கிடையாது, இது 4G ப்ராசஸர் தான். ஸோ 5G சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணாது. பட் இருந்தாலுமே 2022 இந்தியாவுக்கு 5G வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால 2022 அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இப்போ A13 பயோனிக் சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஐஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஈவன் சொல்ல போனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 13 மினி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். அதில் இருக்குது A15 பயோனிக் சிப், இதை விட 2 புதிய சிப் அது. பட் இருந்தாலுமே அந்த சிப்புக்கும் இந்த சிப்புக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு தேதியில் 2 எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக டே டு டே யூசேஜ் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கேமிங் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு A15 சிப் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 2 அப்புறம் வந்த ப்ராசஸர் அது. பட் இருந்தாலுமே A13 சிப் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எந்த குறையுமே என்னால் சொல்ல முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீக் பெஞ்ச் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் iPhone 11 உங்களுக்கு ஒரு சாலிடான பில்ட் தான் கிடைக்குது. இப்போ வர iPhone எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் அப்படிங்கிற விஷயம் ஃப்ரண்ட்ல கொடுக்குறாங்க. பட் இங்கே iPhone 11 செராமிக் ஷீல்ட் கிடையாது. அது இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு iPhone 11 உடைய ஃப்ரண்ட் கிளாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் எடுத்துக்கல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்வ்டு எஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர iPhones எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பாக்ஸ் எஜ்ஜஸ் வருது. பட் இருந்தாலுமே இந்த கர்வ்டு எஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. ஸோ iPhone 11 நீங்கள் கையில் பிரித்து ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்ல ப்ரீமியமான இருக்குது. நல்ல ப்ரீமியமான பில்ட்டு தான் இது, அலுமினியம் பில்ட்டு தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு புது ஐபோன் மாதிரி தான் இருக்கு. ஈவன் நான் இப்படி வச்சு காமிச்சேனா உங்களுக்கு இது iPhone 11 12 கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் சொல்ல போனால் டிசைன் பொறுத்த வரைக்கும் புதுசாக தான் இருக்கு. இப்போ வர லேட்டஸ்ட் ஐபோன் மாதிரி தான் இது பார்க்கறதுக்கு இருக்கு. இது ரொம்ப பழைய மாடல் மாதிரிலாம் தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு சாலிடாக இருக்கு. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த iPhone 11 உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது iOS 13 கிடைச்சிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 11 iOS 15.1 ரன் பண்ணிட்டு இருக்கு. நான் வச்சிருக்கக்கூடிய iPhone iOS
15.3 அப்டேட் வரைக்கும் இது கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னுமே உங்களுக்கு அப்டேட் கிடைக்க தான் போகுது. iOS 18 வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் எதிர்பார்க்கலாம் ஆப்பிள் தரப்புலேருந்து. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இந்த iOS 15 இப்போ கரண்ட்ல நீங்க ஐபோன் 11 வாங்குறீங்கன்னா iOS 15 இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். லைவ் டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஸோ iOS 15 ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐபோன் 11 ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ ஐபோன் 11 iOS 15 ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் சைடில் ஐபோன் 11 ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஐபோன் 11 3110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இதோட பேட்டரி லைஃப் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப நல்லா இருக்காது. பட் இருந்தாலுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஐபோன் 11 விட ஐபோன் 12 பேட்டரி எம்ஏஹெச் கம்மி. அப்படி இருக்கும்போது ஐபோன் 12 விட ஐபோன் 11 பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது இதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு. ஸோ ஒரு நாள் யூசேஜுக்கு சூப்பராக வருது. ஈவன் சொல்ல போனால் 12 மினியை விட ஒரு 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஐபோன் 11 கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது iOS 15 ரன் பண்ணிட்டு இருக்கு 2 வருஷம் முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன். பட் இருந்தாலுமே பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக 2022 இன்னுமே ஒர்த் தான் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ கேமராஸ். ஸோ கேமராஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐஃபோன் 11 12+12 எம்பிக்கான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் பார்க்கறதுக்கு ஐஃபோன் 12 கேமரா செட்டப் மாதிரியே தான் இருக்கும். எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு வெளியேருந்து பார்த்தா தெரியாது. பட் உள்ள எக்கச்சக்கமான டிஃபரன்சஸ் இருக்குது. மெயினாக அந்த இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது A13 பயோனிக் சிப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அண்ட் இது இல்லாமல் இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 2022 இன்னுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு ரீசெண்டான கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு பெஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நாய்ஸ் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. ஐஃபோன் 11 கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஜென்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஐஃபோன் 12 and 13 கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐஃபோன்ஸ். பட் இருந்தாலுமே ஜஸ்ட் கம்பேரிஷனுக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக வருது. லைக் உங்களுக்கு அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கேமரா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஷாட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் சன்செட் டைமில் அல்லது இன்டோருக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் நாய்ஸோட தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை. பட் இருந்தாலுமே 2022 ஒரு நல்ல கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே தி பெஸ்ட் கேமரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் மற்றபடி இந்த ஃபோனில் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4K 60fps உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அல்ட்ரா வைட் எல்லாத்துலேயுமே 4K 60 உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோட ஸ்டெபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஷேக் இருந்தாலுமே அது கொஞ்சம் அவாய்ட் ஆகி நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவரால் ஃபுட்டேஜ் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஐஃபோன் 11 எடுத்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ கேஸ், இப்போ ஐஃபோன் 11 என்னென்ன ஆஸ்பெக்டில் ஒர்த்தாக இருக்குது 2022 அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல 2022 அந்த அளவுக்கு ஒத்தா இல்லை அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ ஐஃபோன் 11 எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், எல்லாருமே மைனஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். இந்த ஐஃபோன் 11 உங்களுக்கு கிடைக்கிறது 6.1 inch ரெட்டினா டிஸ்பிளே. இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான், இது ஓஎல்இடி டிஸ்பிளே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 30-40,000 ரூபாய்க்கு நீங்க ஃபோன் வாங்குறீங்கன்னா அது ஐஃபோனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒன்று ஓஎல்இடி கிடைக்கும், அப்படி இல்லாட்டி ஆமோலெட் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே உங்களுக்கு எல்சிடி கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு ஓஎல்இடி டிஸ்பிளே விட எல்சிடி டிஸ்பிளே கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐஃபோன் 11 டிஸ்பிளேயும் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி ரொம்பவே நல்லா இருக்குது ஐஃபோன் 11 விட. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டிஸ்பிளே வைஸ் கண்டிப்பாக ஐஃபோன் 11 ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலுமே எல்சிடி டிஸ்பிளேல ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே டே டு டே யூசேஜ் உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் நிறைய படம் பார்ப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஃபோன் 11 டிஸ்பிளே விட மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கிடைக்கக்கூடிய டிஸ்பிளே ஆமோலெட் டிஸ்பிளே ஓஎல்இடி டிஸ்பிளே எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. அதனால 2022 ஐஃபோன் 11 டிஸ்பிளே அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பிரசில். ஸோ பிரசில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பெரிய மைனஸ் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஐஃபோனோ நீங்கள் பார்க்கும்போது இதோட பிரசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. கீழேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஓவரால் ஐஃபோன் 12 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஐஃபோன் 11 பிரசில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நான் ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழைய ஃபோன் மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் ஜஸ்ட் இதை சொல்கிறேன். அங்கே இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஐஃபோன் 11 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்களே கேட்டு பாருங்க. We'll be right back.
ஸோ கேஸ் ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே அந்த சவுண்ட் அவுட்புட் நம்மளுக்கு வெளியே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வாங்கும் போதே ஐஃபோன் 11 இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா போக போக நீங்கள் யூஸ் பண்ண இதோட சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாகிடும். ஸோ அப்படி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது பட் கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் அது இன்னும் குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்குது. இது வந்து மற்ற ஐஃபோன் 11 12 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஈவன் 13 மினி விட பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 11 புதுசாக இருக்கு யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு புது ஐபோன் மாதிரி தான் இருக்கு. எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தாலுமே 2022 ஓகே தான். 2022 நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே நான் ஏசைலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸில் ஐஃபோன் வாங்குறீங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு 50,000 பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஃபோன் 12 மினியும் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 12 மினியோட ப்ரைஸ் இன்றைக்கி தெரியல 41,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஃபோன் 11 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க, 64 GB வேரியன்ட் ரெண்டுமே சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஐஃபோன் 11 இன்றைக்கி தெரியல நீங்கள் கன்சிடர் பண்ணுறது, 50,000 ரூபாய்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலி வேஸ்ட் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஐஃபோன் 12 அரௌண்ட் உங்களுக்கு 55,000 கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐஃபோன் 12 நீங்கள் 5,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐஃபோன் 12 ப்ளஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஐஃபோன் 11 இன்னைக்கு தெரியல நீங்கள் கன்சிடர் பண்ணுறது, 50,000 கன்சிடர் பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். சப்போஸ் ஐஃபோன் 11 ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி 40,000 38,000 அந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 11 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஐஃபோன் 11 கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மினியோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணியிருக்கோம் ஐஃபோன் 11 வர்சஸ் 12 மினி, உங்களுக்கு மேலே ஐ கார்டில் கொடுக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பையிங் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணிக்கங்க. அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை அத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.